இந்த பல்கலைக் கழகமும் சமூகமும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம், ஆர்ஜே மீடியாவும் அல்லது ஆர்ஜே மீடியாவும் மற்றும் ஊடகமும் என்கின்ற தலைப்பிலான விடயம். மூன்றாவது விடயம், போதை வஸ்து பாவனையோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த மூன்று விடயங்களோடும் தொடர்பு படுத்தி சில விடயங்களை மாத்திரம் சொல்லி தன்னுடைய இடத்துக்கு போய்விடுவேன். இந்த முதலாவது விடயம், உலகளாவிய ரீதியிலே பல்கலைக்கழகங்கள் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் இருக்கின்றன. அந்த நோக்கங்களை நாங்கள் கவனமாக பார்க்கிற போது அந்த நோக்கங்களுக்குள் ஒன்று, பிராந்திய சமூகத்தை ஒன்றிணைத்து அபிவிருத்தியின் பால் நகர செய்வது. அதற்குள்ளே உள்ளடங்குகிற விடயம், பல்கலைக்கழகமானது பிராந்திய சமூகத்தோடு ஒன்றிணைவதற்கான செயற்பாடு இருக்க வேண்டும் என்று. இது பல்கலைக்கழகங்கள் உருவாகிய போது உருவாக வந்த கன்செப்ட். இப்போது இலங்கையினுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சொல்லுகிறது, நீங்கள் பல்கலைக்கழகத்தை சமூகத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. எங்களுக்கு பல கடிதங்கள் அனுப்பியிருக்கிறது, சுற்று நிரூபங்கள் அனுப்பி இருக்கிறது, எங்களை வழிகாட்டுகிறது. எனவேதான் தென்கிழக்கு பல்கலைக்கழகமானது சமூகத்தை உள்ளே அழைத்து வருகிறது. இன்று இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் அனுமதி அளித்து உங்கள் எல்லோரையும் ஏன் கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால், கல்வி நிறுவனமான இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உருவாக்கத்தின் நோக்கத்தின் அடிப்படையிலே இதற்கு ஒரு பணி இருக்கிறது, சமூகத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தை இணைக்க வேண்டும் என்று. நீங்கள் இங்கிருக்கிற நிலைமைகளை பார்க்க வேண்டும், நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை நடாத்த வேண்டும் என்றால், கடந்த காலகட்டத்திலே நாங்கள் பிஎம்ஐசிஎச்சுக்கு தான் சென்றிருக்கிறோம், உங்களுடைய நிறுவனத்தினர்களும் சென்றிருக்கிறார்கள். எங்களிடம் ஒரு ஹோல் இருக்கிறது, உங்களில் சிலர் அதை பார்த்திருப்பீர்கள், பலர் பார்த்திருக்க மாட்டீர்கள். 1300 சீட்டோடு கதினைகளோடு ஒரு ஹோல் இருக்கிறது. அதனை நாங்கள் யாராவது வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றால் 440,000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு அதனுடைய ஏசியை ஓன் பண்ணினால் கூட எங்களுக்கு 100,000 அளவிலே போய்விடுகிற சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் அதனை எப்படி குறைத்து, அந்த தொகையினை குறைத்து எப்படி சமூகத்தை உள்நுழைய வைக்கலாம் என்பதை பற்றி மிக தீவிரமாக இன்று காலையில் இடம்பெற்ற பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சில் மீட்டிங்கில் கூட நாங்கள் அதனை மிக சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுகிற விடயம். எனவே இந்த பல்கலைக்கழகம் சமூகத்தோடு இணைய வேண்டும், சமூகத்தின் தேவைகளை அறிய வேண்டும், சமூகத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும், பிராந்தி அபிவிருத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்று என்னை விட்டால் நான் மணித்தியால கணக்கில் பேசுவேன், நேரம் பொருத்தமில்லை என்பதனால் என்று காரணத்தினால் இத்தோடு நான் என்னுடைய அடுத்த பகுதிக்கு நான் போக முடிகிறேன். உண்மையில் இந்த சகோதரிகள் வாசித்த, சகோதரர்கள் சொன்ன, தம்பி ரஷ்மி மூசா நாங்கள் பல்கலைக்கழக காலத்தில் பல விடயங்களை சாதித்திருக்கிறோம், அப்படி அவன் பேச வந்த விடயமாக இருக்கலாம், எங்களுடைய மௌலவி அவர்கள் பேச வந்த விடயமாக இருக்கலாம், என்ஜினியர் அவர்கள் பேச வந்த விடயமாக இருக்கலாம், ஆர்ஜே மீடியாவுடைய பங்களிப்பை பற்றி நீங்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டிருக்கிறீர்கள். உண்மையில் சகோதரர்களே, மௌலவி அவர்கள் சொன்னது போன்று பின்னுகிற விரலுக்குள்ளே சில நொடிகளிலே அப்படியே நாங்கள் டைப் பண்ணி உலகம் எல்லாம் பரவ செய்து விடுகிற சமூக வலைத்தளங்களுடைய உருவாக்கமும் அதனுடைய பெருக்கமும் பல பெயர்களை கொண்டு உலகம் எல்லாம் அது பரவித்திருக்கிற இந்த சூழலில் நின்று கொண்டுதான் நாங்கள் ஏஜே ஊடக வலையமைப்பு பற்றியும் ஊடக வலையமைப்புகள் எப்படி பங்களிப்பு செய்யும் என்பதை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். அவர்கள் அதிகம் கதைத்து விட்டார்கள் என்பதனால் நான் நேரடியாகவே விடையேற்றுக் கொள்ளி வருகிறேன். உலகத்தில் மாற்றத்தை செய்ய முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எப்படி மாற்றம் செய்திருக்கிறோம் என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தம்பி இங்கு, என்னுடைய சகோதரர் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய பெயர் உண்மையான மீடியாவிலே செயற்பட்டு கொண்டிருக்கிற ரியாத் இருக்கிறார். என்னுடைய தம்பி வந்திருக்கிறார், நூருல் ஹுதா உமர். இந்த சகோதரன் நவமணியிலே இருந்து இந்து வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிற சாகிர் இருக்கிறார். அந்த கோணவிலே இருக்கிறார் அன்புக்குரிய தம்பி சக்தியபோமினுடைய. நாங்கள் பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடாத்துகிற போது, நடாத்தி முடிப்பதற்கிடையிலே இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேசிய சர்வதேச மீடியாவிலே வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆகவே இந்த சொல்லப்படுகிற இந்த உங்களுடைய மீடியா என்று சொல்லப்படுகிற ஏனைய ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள். மிக சிரேஷ்டமான எங்களுடைய சகோதரர் எனக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகம் உருவாகியது முதல் இன்று வரைக்கும் அதற்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பலர் இருக்கிறார்கள், எல்லோருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் விடயத்துக்குள்ளே உங்களை அழைத்து செல்கிறேன். இப்போ சொன்னாங்க என்ன,
ஆஜே மீடியா மாற்றத்தை கொண்டு வர, மீடியா மாற்றத்தை கொண்டு வர, நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நான் அல்ஹம்துலில்லாஹ் பெருமை இல்லாமல் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மீடியா கமிட்டியினுடைய பிரதானமான இணைப்பாளராக பல்கலைக்கழகத்தால் மிக நீண்ட காலம் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு நான் அந்த பதவியிலே இருந்து போது விலகி இருக்கிறேன். நாங்கள் என்ன சாதித்திருக்கிறோம் என்றால், இந்த பல்கலைக்கழகம் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று இங்கு நான் சொன்னவர்களை வைத்துக் கொண்டு, இப்போது நான் சொன்ன மீடியாக்காரர்களையும் வெளியில் இருக்கிற மீடியாக்காரர்களையும் வைத்துக் கொண்டு இதை நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு கல்வி நிறுவனம் என்று நாங்கள் பறைசாற்றி இருக்கிறோம். எங்களை பற்றி விமர்சனம் இருக்க முடியும். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் எதிர்காலத்திலே வரும். பேராசிரியர் காதரை தெரியும் உங்களுக்கு, எம்எல்ஏ காதரை, சம்மாந்துறையை சேர்ந்தவர். அவர் எங்களுக்கு பேராசிரியராக, எங்களுடைய உபவேந்தராக இருக்கிற போது ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொன்னார். உலமாக்களுக்கு தெரியும், ஒருவன் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஒரு சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒருவன் வருவான் என்று சொன்னது. ஹசனுல் பன்னா அவர்கள் நபி அவர்களின் ஹதீஸை விளங்கப்படுத்துகிற போது, அது கூட்டமாக பலரும் அல்லது சிலரும் வர முடியும் என்கின்ற வியாக்கியானத்தை நபி அவர்களுடைய ஹதீஸுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கு நடக்கிறது. அதனை நாங்கள் மீடியாவுக்கு கொண்டு வந்து பல மாற்றங்களை செய்திருக்கிறோம். ஒன்று அல்ல, பல மாற்றங்களை. எப்படி இந்த பல்கலைக்கழகமானது இலங்கை தேசத்துக்கும் சமூகத்துக்கும், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மீடியாவின் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். நான் இவற்றையெல்லாம் இவ்வளவு நாளும் அடக்கி வாசித்தேன். மிக தீவிரமாக சமூக வலைத்தளங்களிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகம் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பற்றி, நல்ல விடயங்களை பற்றி வெளியில் சொல்லி இருக்கிற மீடியா இன்று மிக கவலையோடு இருக்கிறது. என்னவென்றால், சமூக வலைத்தளங்களினால் மாத்திரம் இந்த பல்கலைக்கழகத்தை சிதைத்து விட முடியாது என்கின்ற செய்தியினை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பல்கலைக்கழகத்தை அஸ்வபோடு சேர்ந்து உருவாக்கிய அந்த காதல் சொன்னார், வருவான் ஒருவன், வருவான் ஒருவனுக்கு பின்னால் இன்னும் ஒருவன் வருவான். அதை இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி இந்த சமூகத்திற்கும் இலங்கையின் தேசிய சமூகத்திற்கும் பரிசாக கையளிக்கும், அது நடக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த ஆர்ஜே மீடியா வலையமைப்பு போன்ற வலையமைப்புகளுக்கு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, கல்வியியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. அதைத்தான் அவை செய்து கொண்டிருக்கிறது என்கின்றது அடுத்த முக்கியமான என்னுடைய இரண்டாவது செய்தி. இவற்றை பற்றியும் நான் மனுஷியால கணக்கில் துண்டெல்லாம் பார்க்காமல் பேசுவேன். ஆனால் இது ஒரு பொருத்தமான நேரம் இல்லை. என்னுடைய மூன்றாவது விடயத்துக்குள்ளே நான் வந்துவிட முயல்கிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரும் பிரச்சனை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த விடயத்திலே பெற்றோர்கள் மிக கவனமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது, இந்த போதை வஸ்து பாவனையினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. நான் ஒரு அரசியல் மாணவன் என்கிறபடியினால் என்னை போலீஸ் பிடித்தாலும் பரவாயில்லை என்ற இலக்கிலே நான் வாழ்கிறவன். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய வடபுலத்தினுடைய தமிழ் சகோதரர்கள் போராட்டத்திலே மிக தீவிரமாக ஈடுபட்டவர்கள். இப்போது அவர்களுடைய போராட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் போதை வஸ்து மயப்பட்டிருக்கிற சீரழிக்கிற ஒரு மிக மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு வியாபார சமூகமாக இருந்து பதூதீன் மஹமூத் அவர்களுடைய பெரும் முயற்சியினூடாக எங்களுடைய கல்விக்குரிய எழுச்சி இடம்பெற்று அஷ்ரப் அவர்கள் வந்து இன்று நாங்கள் பார்க்கிற மக்களெல்லாம் பேராசிரியர்களை காணுகிற ஒரு மாற்றத்தை அஷ்ரப் ஏற்படுத்தி இருக்கிறார். அஷ்ரப் அவர்கள் தன்னுடைய நண்பரோடு கோல் பேசிலே இருந்து நடந்து வருகிற போது குறிப்பிட்டிருந்தார், இந்த பல்கலைக்கழகத்தை இன்ஷா அல்லாஹ் நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த கிழக்கு பிராந்தியத்தின் பல ஊர்களிலும் இருந்து பேராசிரியர்கள் வருவார்கள் என்று அவர் மரணிப்பதற்கு முன்னர் சொன்னார். நாங்கள் நினைப்பது போன்று சமூக வலைத்தளங்களிலே வெளியாகுவது போன்ற அல்ல பேராசிரியர் என்ற விடயம். மொத்தமாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருக்கிற மாணவர்கள் தொகை உள்வாரி 7,000, வெளிவாரி 10,000, 17,000 மாணவர்களுக்கு 50 மேற்பட்ட பேராசிரியர்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வறுமை தன்மை, கல்வி வறுமை, இதுவரைக்கும் 28 பேராசிரியர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்.
பிரதானமான பல்கலைக்கழகங்களை அவர் ஒப்பிடுகிற போது நாங்கள் அதிலே கீழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்று நான் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய மாணவர்களே, இன்று எங்களை குறித்திருக்கிற வடகுலத்து மக்களை பாதித்திருக்கிற இந்த போதை வஸ்து விவகாரத்துக்குள்ளே எங்களுடைய குழந்தைகள் இளைஞர்கள் நுழைந்து விடாமல் பாதுகாப்பதற்குரிய பல நிகழ்ச்சி திட்டங்களை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல வேண்டும், இந்த ஊடகவியலாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற பிரமுகர்களுக்கும் இந்த சமூக பிரதிநிதிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எப்படி நாங்கள் இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து இந்த சமூகத்தை தவிர்க்கலாம் என்று நாங்கள் பல்கலைக்கழகம் அதற்கு என்ன செய்கிறோம் அதை சொல்லி நான் முடித்து கொள்கிறேன். வேறு ஒரு நாளைக்கு நான் எல்லாவற்றையும் விரிவாக பேசுகிறேன், நேரம் போய்விட்டேன். சுருக்கமாக அதை மட்டும் சொல்லி நாங்கள் இப்போது கலம்பிலே இருக்கிற போதை வஸ்தை தடுக்கிற அடிக்ட் என்று சொல்லுகிற நிறுவனத்தோடு ஒரு உடன்படிக்கையினை செய்வதற்கு இன்றைக்கு செனட் இன்றைக்கு கவுன்சில் அனுமதி தந்திருக்கிறது. உபவேந்தர் அவர்களுக்கு, பேராசிரியர் ரமேஷ் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. நீங்கள் அந்த எக்ரிமெண்டே செய்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், எங்கள் உள்ளக ரீதியான மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறோம், எப்படி நாங்கள் இந்த போதை வஸ்து பாவனையில் இருந்து மற்றவர்களை தடுக்கலாம் என்று. ஆகவே இப்படியான நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் உள்ளேயும் ஆரம்பித்திருக்கிறோம், நாங்கள் வெளியேயும் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியாது, ஒரு பிள்ளை, ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை போதை வஸ்து பாவனைக்கு அடிமையாகும் என்றிருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? அந்த தாய் தந்தையர்கள் மாத்திரம் நிம்மதி இழக்க மாட்டார்கள், அந்த தாய் தந்தையினுடைய தாய் தந்தையினர் சகோதரர்கள் முழு குடும்பமும் அந்த வம்சமே நிம்மதியை இழந்திருக்கும் என்பதை கவனமாக நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நாங்கள் எக்கடமிக்காக பேசுவது வழக்கம், இப்படி சத்தம் போடுவதில்லை. ஆனால் இப்படி சத்தம் போட்டால்தான் நீங்கள் சத்தம் போடாமல் இருப்பீர்கள் என்பதற்காக கடைசி நேரம் என்பதனால் இப்படி எல்லாம் நான் சொல்ல முடிகிறேன். நான் பேச விளைகிற விடயம் எல்லாம் என்னவென்றால், நான் இந்த சமூகத்தில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதை இன்று கண்டுவிட்டேன். இந்த பெண் பிள்ளைகள் வெளிப்படுத்திய விடயங்கள் எல்லாம் என்னுடைய மனதை மிக திருப்தி அடைய செய்திருக்கிறது. இங்கு முஸ்லிம் பெண்கள் வலுவூட்டப்பட வேண்டும் என்கின்ற கன்செப்டிலே இருந்து என்னுடைய அறிவியலை நான் வலுவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கன்செப்டுக்கு நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த முக்கியமான செய்தியை நான் இங்கு கண்டேன். என்னுடைய பல்கலைக்கழக மாணவிகளுக்கு நான் கற்பிக்கிற போது சிலரிடத்தில் மாத்திரம் காணுகிற திறன்களை இந்த முழு மொத்த பெண்களிடத்திலும் நான் கண்டேன். மிக சந்தோஷம் அடைகிறேன். நாங்கள் புரியானியை சாப்பிட்டு விட்டு தூங்குகிற சமூகம் அல்லாமல் சிந்தனைகள் ஊடான திறன்களை வளர்த்திருக்கிற சமூகமாக வந்திருக்கிறது என்பதை நான் முதலாவது என்னுடைய உரையின் ஆரம்பத்திலே சொல்லி காட்டியிருக்கிறேன். இரண்டாவதாக நான் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த பல்கலைக்கழகம் சமூகத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளுள் ஒன்றாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. மூன்றாவது நான் சொல்லி இருக்கிறேன், மிக சுருக்கமாக சொன்னேன், ஒரு மிக விரிந்த உரையின் மிக சுருக்கமாக சொன்னேன். மீடியாவின் ஊடாக நீங்கள் சொல்லுவது போன்று எப்படி சமூக நிறுவன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இங்கு வந்திருக்கிற மீடியா சகோதரர்களோடு இணைந்து நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம் என்பதற்கு மிகச்சிறிய விடயங்களை நான் குறிப்பிட்டேன். இறுதியாக நான் சொன்னேன், இந்த சமூகத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். போதை வஸ்திலே இருந்து இந்த சமூகம் விடுபடுவதற்கான அல்லது அதற்குள்ளே நுழையாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் கையாள வேண்டும் என கூறி உண்மையில் எங்களுடைய உபவேந்தர் இதற்கு வர இருந்தார். பல நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அவர் என்னை இங்கு அனுப்பிவிட்டு அந்த நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கிறார். எனவே வாய்ப்புக்கு நான் நன்றி கூற வேண்டும். என்னை இங்கு கொண்டு வருவதற்கு முன்னின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களான இந்த